ஸ்வீட் சோமாஸ் பொதுவாக எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட். சரி, இப்போ சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பெர்ஃபெக்ட் சோமாஸ்க்கு மேல் மாவு பேசுறதுல தான் ட்ரிக்கே இருக்குது. மாவில் தண்ணி அதிகமாயிட்டா ஒரே நாளில் சோமாஸ் நமத்து போன மாதிரி ஆகிடும். அதனால ஒரு கப் அளவு மைதாவுக்கு கிட்டத்தட்ட கால் கப் அளவு தண்ணி தான் தேவைப்படும். ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், இது ரெண்டு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. லேசாக உப்பு சேர்த்து கலந்து கெட்டியான மாவாக பிசைஞ்சிருங்க. மாவு நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இந்த மாதிரி வரணும்னா ஒரு 5 நிமிஷம் மச்சம் கண்டினியூஸாக பிசையணும். நான் பிரெட் மிஷினில் போட்டுட்டேன், அது ஒரு 15 நிமிஷம் மாவு பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் மாவாக வந்துருச்சு. இதை 1 ஹவர் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டஃபிங்க்கு தேங்காயை நல்லா ஈரம் போக வறுத்து ஆற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையே ரவா மாதிரி குறக்குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அப்புறம் சர்க்கரையை ஏலக்காயோடு சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க. இப்போ இதெல்லாம் கலந்தா ஸ்டஃபிங் ரெடி. இது ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் போல் அப்படியே இருக்கும். இப்போ ஊர்ண மாவை நெல்லிக்காய் அளவு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி மூடி வச்சிடலாம். சோமாஸ்கன்னே ஒரு கரண்டி இந்த மாதிரி இருக்குது. ஒரு சைட் கட்டர் இன்னொரு சைட் ஸ்பூனோடு இருக்கும். அப்புறம் ஒரு உருண்டை எடுத்து ஃப்ளாட்டன் பண்ணி நல்லா மைதா மாவு தொட்டு உள்ளங்கை அளவுக்கு திரட்டிடலாம். ரொம்ப மெலிசா ரோல் பண்ணாதீங்க, ரொம்ப திக்காவும் ரோல் பண்ண வேண்டாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் கோபுரமா அளந்து ஸ்டஃபிங்கை அதில் ஒரு பக்கமாக வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி தொட்டு ஒரு சைடு எட்ஜில் தடவுங்க. இன்னொரு சைடை எடுத்து ஸ்டஃபிங்கை கவர் பண்ணி மூடிடுங்க. நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணிடுங்க. இப்போ சோமாஸ் கட்டர் எடுத்து அந்த ஒட்டின ஏரியாக்குள்ளே வர மாதிரி கட் பண்ணி எக்ஸஸ் மாவை எடுத்துருங்க. சரியாக ஒட்டலைன்னா பொறிக்கும் போது எண்ணெயில் ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும். ரொம்ப ஸ்டஃபிங் சைடில் போயிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னாலும் அதே மாதிரி எண்ணெயில் பொழந்துக்கும். ஸோ ஒட்டின இடத்துலையே நீங்கள் கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா சோமாஸும் போட்டுட்டு ஒரு தட்டில் அரேஞ்ச் பண்ணி மூடி வச்சுருங்க. எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா நம்ம செஞ்சு வச்ச சோமாஸை அதில் போடுங்க. நல்லா ஒப்புனதும் இன்னொரு பக்கமும் பரட்டி விட்டுட்டு அந்த சைடும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணால் அடுத்த நாளே நமத்து போயிடும். ஸோ லோ ஃப்ளேமில் நிறைய நேரம் நீங்கள் பொறிச்சாதான் ஈரப்பதம் போயிட்டு கிறிஸ்பாக ஆகும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 2 வீக்ஸ் லாஸ்ட் சோமாஸ் வரைக்கும் சவுத்து போகாமல் அப்படியே கிறிஸ்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.